ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கிஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நார்மல் சிஆர்டி டிவியை எப்படி ஸ்மார்ட் டிவியாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட எம்ஐயோட எம்ஐ பாக்ஸ் வந்துருக்கு, 4K பாக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு கன்வெர்ட்டரை வந்து வாங்கியிருக்கோம். அந்த கன்வெர்ட்டர் வச்சு நம்மளுடைய சிஆர்டி டிவியை வந்து பார்த்திங்கன்னா 4K டிவியாக வந்து மாற்ற முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட எம்ஐ பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை வந்து முதல்ல வந்து பிரிப்போம். ஃபஸ்ட்டாக பாக்ஸோடைய லுக்ஸை வந்து பார்த்துலாம். எம்ஐ பாக்ஸ் 4K அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா ஹெச்டி ஸ்ட்ரீமிங் பிளேயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தென் கீழே வந்து ஓடிடியோட கண்டென்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஓடிடிலாம் வந்து ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மூணே ஸ்டெப்பில் வந்து டேரெக்டாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணணுமா, அண்ட் தென் ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து கனெக்ட் பண்ணணும். நம்ம ரிவர்ஸில் வந்து பார்க்குறோம். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் பேக் சைடில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே கூகுள் அப்படின்றது வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்டா கோர் சிபியூ வந்து இருக்குது, அண்ட் தென் HDR10 சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட் இருக்குது, பவர் அடாப்டர் இருக்குது, HDMI கேபிள்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓகேங்க, நம்ம இதெல்லாம் பிரிச்சுட்டு முதல்ல எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தோம். எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 4999 ரூபான்னு போட்டிருக்கு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4000 கிட்ட வருது. எம்ஆர்பி ரேட்டை விட ஒரு 1000 ரூபாய் கம்மியாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு நீங்கள் ஆஃப்லைனில் கூட வாங்க முடியும். இப்போதைக்கு நம்ம பாக்ஸ் வந்து பிரிப்போம். பாக்ஸை பிரித்தோடனே ஃபஸ்ட்லேயே வந்து எம்ஐ பாக்ஸ் தான் இருக்குது. அதை எடுப்போம். எந்த அளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாகவே இருக்குங்க. வெயிட்டாகவும் இல்லை தெரியல ஃபஸ்ட்டாக. சரி, நம்ம இப்போதைக்கு வந்து புக்லெட்லாம் எடுத்து வச்சுட்டு பாக்ஸ் உள்ள வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பாக்ஸை வந்து பொறுமையாக பிரிப்போம். ஏகப்பட்ட ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பவர் அடாப்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சியோ இல்லை மைக்ரோ யூஎஸ்பியோ கிடையாது, ஒரு ப்ரொப்பர்ட்டரி இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரிமோட்டுங்க, இந்த ரிமோட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோன்றுறவங்க எல்லாருக்குமே வந்து ரெட்மி டிவி எம்ஐ டிவி வாங்குறவங்க எல்லாருக்கும் இதே ரிமோட் தான். அதே ரிமோட் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பில்டு குவாலிட்டியில் தான் இருக்குது. ஆனால் பேட்ரி வந்து கொடுக்கல, அதுதான் கொஞ்சம் கடுப்பான விஷயம். பேட்டரி நம்ம வாங்கி தான் ஆகணும். இது நார்மல் டிவிடி பிளேயர் போடுற பேட்டரி போட்டாலே போதும். அதில் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்காக போய் கடைக்கெலாம் போயிட்டு வாங்கிட்டு வரா மாதிரி நிலைமை வச்சுட்டாங்க. சரி, அதுக்கடுத்த ஒரு HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. HDMI டு HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை பாக்ஸில். இப்போதைக்கு புக்லெட்ஸ் வந்து படிப்போம். புக்லெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, நம்ம சிஆர்டி டிவியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் வெறும் எம்ஐயோட பாக்ஸ் மட்டும் பார்த்தாது. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு நார்மல் டிவி வச்சுருக்கீங்க, எல்இடி எல்சிடி டிவி வச்சுருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாகும். ப்ரொப்ரைட்டரி சார்ஜரோட ஒயர் குவாலிட்டி எல்லாமே நான் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து எம்ஐ பாக்ஸை வந்து பார்க்கலாம். எம்ஐ பாக்ஸோட வெயிட்டும் பெருசாக தெரியலைங்க, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ரொம்ப மெலிசாகவும் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. எங்கடா போர்ட்லாம் இருக்குது அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருக்குது. அப்புறமா தேடி கண்டுபிடிச்சி பார்த்தா தான் தெரியுது. சைடில் வந்து கொடுத்துருக்காங்க, பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க போர்ட்டு. டிசைன்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு HDMI, ஒரே ஒரு யூஎஸ்பி, அண்ட் தென் ஒரே ஒரு ஆடியோ அவுட்புட்டு, அண்ட் தென் ஒன்றே ஒன்று தான் பவர் இன்புட் கொடுக்குறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பவர் இன்புட்டை தவிர மிச்சம் எல்லாமே ஒன்று ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. பவர் இன்புட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போதைக்கு இதெல்லாம் ஓர கட்டி வச்சுட்டு ரெண்டு HDMI கூட கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு சர்டைன் டைமில் வந்து ஏதோ ஒன்று யூஸ் ஆகலன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு ரிமோட்டை வந்து க்ளோஸரில் பார்க்கணும்னா எம்ஐயோட ரிமோட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை ரெட்மியோட டிவி ரிமோட் பார்த்துருக்கீங்களா, சேம் அதே ரிமோட் தான். கிளிக்கி ஃபீல் எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. நீங்கள் இப்போ கேட்டிருந்தாலே தெரிஞ்சிருக்கோம், கிளிக்கி ஃபீல் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட்டனில் வந்து எந்த மாதிரி குறையுமே தெரில. பேட்ரி ஒரு 20 ரூபாய் தான், 5000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். 4000 ரூபாய் கொடுத்து ஒரு 20 ரூபா பேட்ரி கொடுத்துருக்கலாம். HDMI கேபிளோட ஒயர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயரோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. நம்மளுக்கு போதுன்ற அளவுக்கு லெங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது கூடவே வந்து சிஆர்டி டிவி வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது வேணுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா HDMI டு AV கன்வெர்ட்டர் வந்து வேணும். இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 450-350 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் ஆன்லைனில் இருக்குது. இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் போய்ட்டு வாங்கினீங்கன்னா கூட அதே ரேஞ்சில் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தோம். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணா ப்ளேஸ் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க, இந்த குட்டியோண்டு இது இருக்கா பார்த்துருக்கீங்களா, இவன் தான் நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தருவான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா NTSC அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறமா பால்னோன்னு போட்டிருப்பாங்க. நம்மளுடைய டிவிக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி டூ வந்து பார்த்திங்கன்னா இது கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து மைக்ரோ யூஎஸ்பிலாம் கிடையாதுங்க, மினி யூஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. நம்ம நார்மலாக சார்ஜர் வச்சு தான் அடாப்டர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். புக்லெட்ஸில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் இது இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு
நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஒரு சில ஸ்பெக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, நார்மல் இது தானே கனெக்ஷன் தான். அதே மாதிரி அந்த ஏவி கேபிள் வந்து வாங்கிக்கோங்க. ஏவி கேபிள் நாங்கள் ஆன்லைனில் வாங்கலை, வெளியே வந்து வாங்கினோம். அரௌண்ட் வந்து 40 ரூபீஸ் தான் வந்துச்சு. இப்போதைக்கு நம்ம இதை வந்து சாம்பிள் நான் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக அப்புறமா பவரில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஹெச்டிஎம்ஐ இதில் சொருவிடணும், ஒரு ஹெச்டிஎம்ஐ வந்து இந்த கன்வெர்ட்டரில் வந்து சொருவிடணும். அதுக்கடுத்து அந்த மூணு கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போதைக்கு பவரை வந்து கொடுத்துடலாம். ஏன்னா அந்த மூணு கேபிள் வந்து இப்போ தான் கவர் சைடில் இருக்குது, போயிட்டு பிரித்து அந்த மூணு கேபிளை டேரெக்டாக டிவியில் வேறு சொருவி வச்சுருக்கேன். அந்த டிவிலேருந்து வர உயரம் வந்து இதில் வந்து சொருகணும். இப்போதைக்கு பவர் அடாப்டரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம தனியாக பவர் கொடுக்கணும், இந்த கன்வெர்ட்டருக்கும் பவர் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த கன்வெர்ட்டரையும் வந்து சொருவி விட்டுட்டு கன்வெர்ட்டரை எடுத்து நார்மலாக நம்ம 5W சார்ஜர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ரெட்மி ரியல்மி ஏதாவது ஒரு சார்ஜர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சார்ஜர் அடாப்டரில் சொருவி எல்லாத்தையும் ப்ளக் பண்ணணும். இவ்வளோ உயரம் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நான் இந்த மூணு உயர் தாங்க சொன்னேன், 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம். ஓகே, 40 ரூபாய்க்கு இது ஒருத்தர் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 300 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. 40 ரூபாய்க்கு இருக்க இதுவும் அதுவும் ஒன்றா தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம இது எல்லாத்தையும் கரெக்டாக ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் ஒயரெல்லாம் ரொம்ப இதுவாக தான் இருக்கும். இப்போதைக்கு ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணால் டிவி ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம நார்மல் சிஆர்டி டிவியாக ஸ்மார்ட் டிவியாக வந்து மாற்றோம். அப்புறமா நீங்கள் ஏன்டா வீடியோ எல்லாம் ஒரு மாதிரி பிளர் அடிக்குது, கொஞ்சம் மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனில் எடுக்கிறோம் வீடியோ, அதனால் அது அப்படி தான் தெரியுது. டிவி எல்லாமே நல்லா தான் இருக்குது. டிவியில் ஆனால் ஒரே ஒரு சின்ன சவுண்டு மட்டும் வரும், அது டிவியோட ஃபால்ட். இந்த எம்ஐயோட பாக்ஸோ இல்லை கன்வெர்ட்டரோட பாக்ஸோ இல்லை, அது சிஆர்டி டிவி ரொம்ப நாளாக தூங்கிட்டு கிடந்ததுனால அது திடீர்னு தட்டி எழுப்பினோன்னே அதில் குறுன்னு ஏதோ ஒரு லைட்டாக சவுண்டு மட்டும் வருது. இப்போதைக்கு நம்ம பேசிக் செட்டப்ஸ் எல்லாமே இதில் ஸ்கிப்பு, டிவியில் ஆண்ட்ராய்டு கனெக்ட் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்குது. இப்போதைக்கு நம்ம ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து போகலாம். ஒய்ஃபையோட இது பார்த்திங்கன்னா 5.5 GHz கனெக்டில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2.5 GHz சப்போர்ட்டும் இருக்குது. இன்டர்நெட் எல்லாம் கனெக்ட் பண்ணி உள்ளே போயிட்ட பிறகு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு காமிங்கன்னா, செட்டப் எல்லாமே நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு போயிடலாம். அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அக்ரி பண்ணுற விஷயங்கள்லாம் வரும், இப்போ தான் வரும் அந்த விஷயம். நான் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கேன் ஒரு 2-3 வாட்டி. இங்கே இது கொஞ்சம் நேரம் லோடாகும், லோட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து இருக்கும். அது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் செட்டப் வந்து முடிக்க முடியும், இல்லைனா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. அப்புறமா இன்பில்டாக ஆப்ஸ்லாம் வேணுமா அப்படிலாம் சொல்லி கேட்குது. சரி ஓகே, நம்மளுக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட தட்டி விட்டு போகலாம். இல்லை நீங்கள் வேணும்னா கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கூட டேரெக்டாக வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணிக்கிட்டிங்கன்னா மீ 4W பாக்ஸ் பவர்டு பை ஆண்ட்ராய்டு, அப்புறமா அந்த கூகுளோட இது எல்லாமே வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ச்ஆல் ஓஎஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேட்ச்ஆல் ஓஎஸ் வந்து இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் தெரில. மீயோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அப்பா ஒரு வழியாக ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம்ப்பா, ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணி ஒரு வழியாக ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஹோம் பேஜில் போயிட்டு முதல்ல செட்டிங்ஸில் போயிட்டு வந்து பார்த்துடலாம் இது என்ன இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக நம்ம டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் அபோட்டில் வந்து போயாச்சு. அபோட்டில் கீழே அப்படியே வந்தோன்னா வேர்ஷன் 9 இருக்குது. 9 பை, இப்போ நம்மக்கிட்ட 12, ஏன் 13 வந்து இதுவாகிடுச்சு. ஆனால் டிவிக்கு இப்போ வரைக்கும் 10 தான் வந்திருக்கு. ஓகே, 9 வந்து நல்லாவே இருக்கும், பையிலேயே இருக்குது. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள இது மாடல். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் டிவிஸ்லலாம் மேபி இருக்கலாம், ஆனால் எம்ஐ பாக்ஸில் 8 வரைக்கும் தான் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே எதுவும் கொடுக்குறது இல்லை. சரி, நம்ம இப்போதைக்கு ஸ்டோரேஜ் பேட்ச்வாலோட இது வந்து பற்றி போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5.5 GB இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கான், 5.4 GB டோட்டலாக ஃப்ரீ இருக்குது இன்டர்னலில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 8 GBனா அவங்க அந்த ஓஎஸ் அது இதெல்லாம் போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. இப்போதைக்கு நம்ம பேசிக்காக இதுதான் ஹோம் பேஜு. அப்பப்போ ஷேக் ஆகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அது டக்குன்னு லைட்டாக ஃபோனில் எடுக்கிற கேமரா லைட்டாக ஆட்டினா கூட அந்த மாதிரி ஷேக் வந்து வந்துடுது. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணால் இந்த மாதிரி ஒயிட் ஷேட் ஆகிடுது, நம்ம எழுத்தை வந்து ஒழுங்காகவே படிக்க முடியல. இப்போதைக்கு ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து ஏற்கனவே நாங்கள் ப்ளே பண்ணி பார்த்தோம், இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழித்து ப்ளே பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு சூப்பராகவே இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போதைக்கு நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுறேனே எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே. அண்ட் தென் இதை யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, நான் எம்ஐ ஸ்டிக்கு வாங்கி ட்ரை பண்ணட்டுமா இல்லை அமேசான் ஸ்டிக்கு வாங்கி ட்ரை பண்ணட்டுமானு. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த கன்வெர்ட்டர் வேணும். நீங்கள் ஒரு வேளை சிஆர்டி டிவி வச்சுருந்தீங்கன்னா, நார்மல் டிவி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதுவுமே தேவையில்ல. நார்மலாக நீங்கள் டேரெக்டாக வந்து எஸ்டிஎம்ஐ போட்டிருக்கோம், அந்த எஸ்டிஎம்ஐ போட்டிருந்தால் போதும், நம்ம தால் தூள் நம்ம வந்து இது பண்ணிட்டு போயிடலாம். இப்போதைக்கு என்ன க்ரோம் கேஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் செட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரோம் கேஸ்ட்டு, அப்புறமா வந்து லொக்கேஷனு, செக்யூரிட்டி இது, ஸ்டோரேஜ், அப்புறமா வந்து ஹோம் அசிஸ்டண்ட்டு. கூகுள் அசிஸ்டண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் ரொம்ப ஈகராக காத்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கூகுளோடைய அசிஸ்டண்ட்டை வந்து நம்ம ரிமோட் மூலமாகவே வந்து வேக்கப் பண்ண முடியும், அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து நான் லைவாகவே வந்து காமிக்கிறேன்னே. இப்போதைக்கு வீடியோ வந்து
ஓரளவுக்கு ஓடட்டும் கொஞ்சம். எங்கப்பா ஸ்டக்காகி வருதுங்க, அந்த வீடியோ ப்ளர்ராகி ப்ளர்ராகி வருது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் இருக்க எழுத்தெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு கூட எனக்கு தெரியல வீடியோவில். சரி, இப்போதைக்கு நான் அந்த எழுத்தெல்லாம் வச்சுட்டு இப்போதைக்கு டேரெக்டாக யூடியூப்பில் போயிட்டு நம்மளோட வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி பின்னாடியே கொறு கொறுன்னு ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா. அந்த கொறு கொறு சவுண்டு எம்ஐ பாக்ஸ்னாலேயோ இல்லை வேறு எதுனாலேயோ இல்லை, அது டிவினால் வர பஞ்சாயத்து. டிவியில் ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது, அந்த கொறு கொறு சவுண்டு வர்றது. ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்த டிவினால். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் வந்து பார்த்துட்டு தமிழ். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஐஃபோன் 12 ஃபுல் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ஃப்ரண்ட் கேமரா 1080p 30 FPS தான் வந்து எடுத்துருக்கோம். முதல்ல நம்ம பாக்ஸோடைய என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு Four K video. Okay, here are some videos. But directa. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நான் வந்து என்னோடய வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக 4K சொன்னேன். அது ஓரளவுக்கு 4K எடுத்துகிட்டு வந்துச்சு, ஓரளவுக்கு நல்லாவே அக்யூரேட்டாகவே இருக்குங்க. நம்ம நார்மல் சிஆர்டி டிவியில் பார்க்குற குவாலிட்டி தான், டிவி குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்மளால் 4K பார்க்க முடியும். இப்போதைக்கு அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம சிஆர்டி அந்த கன்வெர்ட்டர் வந்து ஒரு ஹெச்டி கன்வெர்ட்டராக கன்வெர்ட் ஆகி ஓரளவுக்கு ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. டிவியில் பார்க்குறதுக்கெல்லாம் கிளாரிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஈவன் தோ நெட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு கூட தேவையில்லை. இப்போ நீங்கள் 30 MBPS 40 MBPS வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். அண்ட் தென் சவுண்டு குவாலிட்டி எல்லாமே உங்களுடைய டிவி பொறுத்து தாங்க. சவுண்டு பிக்சரு இது எல்லாமே உங்களுடைய டிவி பொறுத்து தான். உங்களுடைய டிவி நல்லா டிஸ்பிளே குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்ஐ சொல்கிற 4K கூட டைரெக்டாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். சவுண்டு குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு எம்ஐலேருந்து பெருசாக சவுண்டு குவாலிட்டி கிடையாது. உங்களோட டிவி தான் அந்த ஸ்பீக்கராக வந்து ஒர்க் பண்ண போது அது எக்ஸ்ட்ராவாக வந்து பூஸ்ட் பண்ணுது. இப்போதைக்கு இந்த பாட்டெலாம் கேளுங்களேன். அன்பாக்சிங் எம்ஐயோட இந்த மீ பாக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுங்கள். இந்த ரிமோட்டில் யூடியூப் பட்டன் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். யூடியூப் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், அதனால் யூடியூப் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரைம் வீடியோவில் பார்க்கும்போதும் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய நார்மல் சிஆர்டி டிவியை எப்படி எம்ஐயோட மீ பாக்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து ஒரு கன்வெர்ட்டர், இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 450 அந்த மாதிரிலாம் கிடைக்குது. இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் இருந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாங்க முடியும். அந்த கன்வெர்ட்டர் என்ன கன்வெர்ட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த கன்வெர்ட்டர் இந்த கன்வெர்ட்டர் தான் நம்ம மினி எஸ்டிஎம்ஐ கன்வெர்ட்டர். நம்ம நார்மல் எஸ்டிஎம்ஐலேருந்து நம்மளுடைய ஆடியோ அந்த 3-pin AV-க்காக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்மார்ட் டிவியாக வந்து மாற்றணும், சிஆர்டி டிவி. இந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்க நார்மல் எல்இடி டிவி எந்த டிவி வேணாலும் உங்களால் இந்த மாதிரி மாற்றிக்க முடியும். எம்ஐ 4K பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் வருது. இல்லை நான் இதெல்லாம் தேவையில்லை, டேரெக்டாக மீ ஸ்டிக் போகலாம் இல்லை அமேசான் ஸ்டிக் போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நார்மல் நீங்கள் சிஆர்டி டிவி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய டிவியில் எஸ்டிஎம்ஐ போட்டு இல்லைன்னா கன்ஃபார்மாக இந்த கன்வெர்ட்டர் வேணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் யாராவது கன்ஃபார்மாக சிஆர்டி டிவியை வந்து நார்மல் அதான் நார்மல் சிஆர்டி டிவியை வந்து ஸ்மார்ட் டிவியாக யூஸ் பண்ணணும் இல்லை கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அந்த மாதிரி யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க? அமேசான் இது யூஸ் பண்ணுறீங்களா இல்லை மீயோடது யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை. நான் நன்றி.